ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் வித் சித்ரா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீன் மேக்கரை வச்சு ஒரு மசாலா கிரேவி தாங்க. எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் என் சேனலுக்கு இதுவே ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மீன் மேக்கரை எடுத்து வச்சுட்ருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இந்த மாதிரி மஞ்சப்பொடி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பவுடர், ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, இந்த மாதிரி கடுகு, எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு, இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி தளச்ச உடனே, கொதித்த உடனே இந்த மாதிரி நான் மீன் மேக்கரை போட்டு நல்லா இலக்கிக்கிறேன். சின்னதுலேயே வச்சுக்கோங்க. அடுப்பை ஸ்லிம்மில் இருக்கும்போது தான் சீக்கிரம் அடி பிடிக்காது, இல்லைன்னா இது தண்ணியை பூரா உறிஞ்சிடும் இல்லையா, உடனே அடி பிடிச்சிடும். அதனால் சின்னதில் வச்சு இந்த மாதிரி 5 நிமிஷம் வேக வச்சு வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா உப்பி வந்திருக்கும். நம்ம போட்ட அளவுலேருந்து கொஞ்சம் உப்பி வந்திருக்கும். இந்த அளவில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ 2 நிமிஷம் இப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இன்னொரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ஊற்றிக்கிங்க தேவையான அளவு. இதில் கொஞ்சமாக ஜீரகம், பிரியாணி இலை, கறிவேப்பிலை, இது வெங்காயம் ஒரு கப்பை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இது நம்ம வேண்டி வந்தால் பேஸ்ட்டாக கூட அரைச்சி கூட நம்ம போடலாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் நான் போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சுங்க, நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி, இந்த ஸ்டேஜில் தக்காளி போடுறேன். தக்காளி போட்டுட்டு இதையும் நல்லா இலக்கி விட்டுட்டு இப்போது இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சிருச்சுன்னா அது ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட்டோ நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை சின்னதுலேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் தீஞ்சு போகாது. இந்த மாதிரி இப்போது நம்ம பவுடர், மசாலா பவுடர் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். மல்லித்தூள், சரி மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இல்லை இல்லை, கரம் மசாலா இல்லை, சப்ஜி மசாலா இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மாதிரி அந்த மசாலாவை கூட கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம மசாலா எல்லாம் போட்டு இலக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு, இப்போ இது தீயாமல் இருக்கணும், அதுக்கு வேண்டி 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிளாஸ் ஊற்றினா போகிறோம், இந்த மசாலா வேகணுங்கிறதுக்கு வேண்டிட்டுங்க. இது மாதிரி தண்ணியில் வந்துச்சுன்னா அந்த சப்ஜி, அந்த மசாலாவுக்கு உள்ள ஒரு டேஸ்ட்டு தனி. இந்த மாதிரி இது நல்லா நான் வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு 2 பாத்திரம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் உள்ளே போகும், ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா கவ்வி நிற்காது. அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி சோயாபீன் பூரா இதில் போட்டுக்கிறேங்க. இது வடிகட்டுறதுக்கு ஒரு டிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரே டைமில் இத்திரையண்டியும் நம்ம இந்த மாதிரி அமுத்தி புளிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் உட்காந்து புளியறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புளிஞ்சு கூட எடுத்துக்கலாம். சோயாபீன் கொடுக்கணுங்க குழந்தைகளுக்கெல்லாம், ரொம்ப நல்லது. அதில் ப்ரோட்டீன் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய இருக்குது, அதனால் கொடுக்கணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு, நம்ம சாதம்லாம் வடிகட்டுறதை பார்த்துருப்பீங்க, அது போல் வடிகட்டுறது தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போது இதையே நம்ம இந்த மசாலாவில் கொட்டி இலக்கிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ மசாலா எந்த அளவுக்கு நல்லாவே கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கிரேவி வந்து நான் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவில் நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொட்டி நல்லா இலக்கிக்கலாம். அதுக்குள்ளே என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க, செல்வ கணேஷ்னு சொல்லிட்டு. செல்வ கணேஷ், ஹாய் செல்வ கணேஷ். இந்த மாதிரி நல்லா கொட்டி இலக்கிட்டேன். இது எல்லாத்தையும் இலக்கிட்டு இப்போ வேணுங்கிற அளவு இதில் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இதுலேயும் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ ரெடி ஆகிடும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி மாறிக்கலாம். செஞ்சு பாருங்க, இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி இதை இறக்கிக்கிறேன். இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு, ஆஃப் பண்ணிட்டு இதை இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.